அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விருத்தாசலம் நகரில் அமைந்துள்ள பாம்பாட்டி சித்தரின் ஜீவசமாதி பற்றியதாகும். இது எங்கே இருக்குதுன்னா, விருத்தாசலம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான சிவாலயமான பழமலைநாதர் சன்னதியில் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலம் நகரில் இருக்கின்றது. விருத்தாசலம் என்பது பழைய காலத்தில் திருமுது குன்றம் என்று அழைக்கப்பட்டது. இது காசியை விட வீசம் அதிகம் என்ற பெருமையுள்ள ஸ்தலம். எனவே இதற்கு விருத்தகாசி அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது. பழமையான இந்த சிவாலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பழமலைநாதர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் இருக்கின்றார். இவரின் திருச்சுற்றில் அதாவது கருவறையை ஒட்டி நாம் வலம் வரும்பொழுது தெற்கு பக்கம் தசாமூர்த்தி சன்னதி அமைந்துள்ளது. அதற்கு அருகில் ஒரு விநாயகர் சிலை இருக்கின்றது. சிலைக்கு எதிர்ப்புறம் ஒரு பலிபீடம் இருக்கின்றது. அந்த பலிபீடமே பாம்பாட்டி சித்தரின் ஜீவசமாதியாகும். இதை பற்றி உள்ளூர் பக்தர்களுக்கு கூட சரிவர தெரிவதில்லை. மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் 15 சித்தர்களும் இங்கு வந்து சிவனை வழிபடுவதாக ஐதீகம். எனவே இது போன்ற சக்தி வாய்ந்த ஜீவசமாதிகள் அமைந்துள்ள ஆலயங்களில் நாம் திருவிளக்கிட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது நமது பிரார்த்தனைகள் முழு அளவிலும் விரைவாகவும் நிறைவேறும். பல சிறப்புகளையும் பெருமைகளையும் உடைய இந்த பழமலைநாதர் ஆலயத்தை பற்றி விரிவாக இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.